போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து விருதாச்சலத்தில் மனித சங்கிலி போராட்டம். தமிழகத்தில் தலை விரித்தாடும் போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் சர்வதேச போதைப் பொருள் மாபியா தலைவனுடன் தொடர்பில் இருக்கும் திமுகவின் முதல்வர், அமைச்சர் உள்ளிட்டோர்களை கண்டித்தும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத காவல்துறையை கண்டித்து விருதாச்சலம் பாலாக்கரை அம்மா உணவகம் முன்பு கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. ஜங்ஷன் சாலையில் இருந்து தொடங்கிய மனித சங்கிலியானது பாலக்கரை கடலூர் சாலை ஸ்டேட் பேங்க் வரை அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஒரு குடும்பம் வாழ அனைத்து குழந்தையை அழிக்க போதை பொருள் பழக்கத்தை கட்டப்படுத்த ஸ்டாலின் அரசு பதவி விலகி பதவி விலகி விரட்டிடுவோம் விரட்டிடுவோம். போதை பொருள் கடத்துபவர்களுக்கு துணையாக இருக்கும் விடிய ஆட்சியை தமிழகத்தை விட்டு விரட்டிடுவோம். முடிவு கட்டுவோம், முடிவு கட்டுவோம். மக்களுக்கு மக்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாச்சு, கேள்விக்குறியாச்சு. சீரழியுது, சீரழியுது. கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் போராட்டம். கஞ்சா போதையில் இருந்து, போதைப் பொருட்கள் மயக்கத்தில் இருந்து இளைஞர்களை பாதுகாக்க போராட்டம். மாணவர்களை பாதுகாக்க போராட்டம். கிடைக்குது, கிடைக்குது விடியா திமுக ஆட்சி. கஞ்சா கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது. மிக விதமாக போதை பொருட்கள் எடப்பாடியாரத்தில் போதைப் பொருள் மனித சங்கிலி போராட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இங்க நிற்கிற இதே காவல்துறையினர் தான் நம்முடைய ஆட்சி காலத்திலும், புரட்சி தலைவர் அம்மா அவருடைய ஆட்சி காலத்திலும், அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்திலும் இதே காவல்துறையினர் தான். ஆனால் சட்டம் ஒழுங்கு கட்டுக்கொண்டிருந்தது.